வணக்கம். மலர் நியூஸ். தாமரைப்பக்கம் கூட்டு சாலையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் நடைபெற இருந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அதிகாரிகளின் சமரச பேச்சுவார்த்தையால் தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டது. தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் திருவள்ளூர் மாவட்ட கிளையின் சார்பில் விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தாமரைப்பக்கம் கூட்டு சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்போவதாக அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் நேற்று சங்கத்தின் மாவட்ட தலைவர் ஜி சம்பத் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருந்தது. மாவட்ட செயலாளர் துளசி நாராயணன், ஒன்றிய கவுன்சிலர் ரவி, வட்டச் செயலாளர் பழனி, வழக்கறிஞர்கள் கன்னியப்பன் மற்றும் விவசாயிகள் தாமரைப்பக்கம் கூட்டுச்சாலையில் ஆர்ப்பாட்டம் செய்ய முயன்றனர். தகவல் இருந்து சம்பவ இடத்திற்கு வேளாண்மை துறையின் திருவள்ளூர் மண்டல மேலாளர் முனுசாமி, துணை மேலாளர் மருதநாயகம் மற்றும் வேளாண்மை விரிவாக்கத்துறை அதிகாரிகள் மற்றும் வெங்கல் காவல் நிலைய போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெயவேல் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை சமரசம் செய்து கோரிக்கைகள் மீது உடனடி நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கூறினர். மேலும் விவசாயிகளின் கோரிக்கையான நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் முறையாக பதிவு செய்து வேகமாக நெல் கொள்முதல் செய்ய வேண்டும், விவசாயிகள் கொண்டு வரும் நெல்லை மலையில் நனையாமல் தார்பாய் மூலம் மூட்டைகளை பாதுகாத்திட வேண்டும், 40 கிலோ மூட்டைகளாக தைத்து ஒரு மூட்டை நெல்லுக்கு ₹70 மேலும் கட்டணம் வசூல் செய்வதை தடுக்க வேண்டும், நெல் வியாபாரிகள் இடைத்தரகர்களை அனுமதிக்கக்கூடாது, நெல் கொள்முதல் நிலையம் என பெயர் பலகை வைத்து விவசாயிகளிடம் விளம்பரப்படுத்த வேண்டும், ஒரு நாளைக்கு 800 சிற்பம் என்பதற்கு பதிலாக 1600 சிற்பங்கள் போடுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், பயிர் காப்பீடு தொகை பாதிக்கப்படும் அனைத்து விவசாயிகளுக்கும் பாரபட்சமின்றி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளிடம் பேசி உடனடியாக தீர்ப்பதாகவும் நெல்லுக்கு ஈரப்பதம் 17% என்பதை கூடுதலாகவும் உறுதி கூறினர். இதனை ஏற்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தற்காலிகமாக தள்ளி வைப்பதாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் அறிவித்தனர். இதன் பின்னர் அதிகாரிகளும் சங்கத்தினரும் உயர் அதிகாரிகளிடம் கூறி 30 நாட்களுக்குள் கோரிக்கைகளை தீர்த்து வைப்பதாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டது. இதன் பின்னர் அனைவரும் அமைதியாக கலந்து சென்றனர். இப்பிரச்சனையால் தாமரைப்பக்கம் கூட்டுச்சாலையில் சுமார் 2 மணி நேரம் பரபரப்பு காணப்பட்டது. எதிர்காலத்தில் நிலம் பிரச்சனைன்னு சொன்னால் நம்ம வந்து கேட்டால் தான் கிடைக்கும். சங்கமாக ஒன்று கொள்வதற்கு கேட்பதற்கு இந்த சங்கம் இப்படி பல பிரச்சனைகளை நடைபெற்றிருக்கு. பல்வேறு விவசாயிகள் பாதிக்கிற பிரச்சனைலாம் போயிருக்கிறோம், நடைபெற்றுக்கிறோம், போராடி இருக்கிறோம், தீர்வு கொண்டிருக்கிறோம்.